வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டியோஸ் 2 GT S7582 அப்படிங்கிற இந்த மாடல் மொபைலை வந்து எப்படி வந்து ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து செட்டிங்ஸ் போங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா பாருங்கள், மேலே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற டேப் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸுங்கிற டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பேக்கப் அண்ட் ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கடைசியாக ஃபேக்ட்ரி ரீசெட்னு இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எரேஸ் ஆல் கொடுத்துட்டு ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீசெட்டாக எல்லாமே எரேஸ் ஆகிடும். இது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து சிம்மில் சேவ் பண்ணிட்டு சிம்மையும் மெமரி கார்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இதை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து சிம் கான்டாக்டில் இருக்கிறதெல்லாம் டெலிட் ஆயிரும், அதே போல் மெமரி கார்டில் இருக்கிறது டெலிட் ஆயிரும். அதனால் வந்து சிம்மையும் மெமரி கார்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை எரேஸ் ஆகி மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆகி நீங்கள் ஃபோன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிங்கன்னா எப்படி உங்களுக்கு செட்டிங்ஸ் கேட்குமோ அந்த செட்டிங்ஸ் கேட்கும். பாருங்கள், ரீசெட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் லோட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இதில் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ வந்து ரீசெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் லாங்குவேஜ் கேட்குது, அதில் வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அடுத்து வந்து சிம் இல்லைன்னு சொல்லுது, அதை நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. வைஃபை நீங்கள் ஆஃப்லேயே இருக்கட்டும், அதோட செட்டிங்ஸ் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் டேட்டு டைம் வந்து செட் பண்ண சொல்லி சொல்லுது. டேட் டைம் கரண்ட் டேட் டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் கேட்குது, நோ டேங்க்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அக்கௌண்ட் ஏதாவது சைன் இன் பட்டன் கேட்குது, ஸ்கிப் கொடுத்துக்கோங்க இப்போதைக்கு டெம்பரவரியாக. இது எல்லாமே வந்து நாட் நோக்கு ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து வந்து பாருங்கள் உங்களோட நேம் கேட்குது, நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது ஸ்கிப் பண்ணிடுங்க ட்ராப் பாக்ஸும். அடுத்தது ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டப் வந்து ஃபுல் ஆயிரும், ஃபோன் வந்து ரீசெட் ஆயிரும். பாருங்க, இப்போ வந்து எல்லாமே ரீசெட் ஆயிருச்சு, உங்களுக்கு ஆப் எல்லாமே ரீசெட் ஆயிருக்கும். இப்போ வந்து நீங்க மெமரி கார்டும் சிம் கார்டும் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.